விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திருவாமாத்தூரில் வீடுகளின் மொட்டை மாடியில் பலர் தஞ்சமடைந்தனர். 4 நாட்களாக பசி பட்டினியாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் இவர்களின் நிலையை இந்த தொகுப்பில் அறியலாம். திருவாமாத்தூர் ரோடு ரஹமத் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவரது வீட்டில் தாய் தந்தை என ஒட்டுமொத்தமாக 6 பேர் உள்ளனர். ஃபெஞ்சல் புயலால் பெய்த கனமழை காரணமாக இவரது வீட்டிற்கு முன்பு இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியது. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமலும் உணவு வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாமலும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். வீட்டிற்கு உள்ளேயும் தண்ணீர் வந்ததால் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்த இவர்கள் அந்த வழியாக பறந்த புதிய தலைமுறையின் ட்ரோன் கேமராவை கண்டு தங்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹோட்டல் வைத்து பிழைப்பு நடத்தி வந்த இவர்கள் கடந்த 4 நாட்களாக மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பொருட்களால் சாப்பிடக்கூட வழியில்லாமல் இருக்கிறார்கள். கரண்ட் இல்ல, டேங்க்ல ஃபுல்லா தண்ணி காலியா வச்சு இந்த மழை நீரை வச்சுதான் நாங்க சுட வச்சு குடிச்சுட்டு இருக்கோம். வெளியிலும் போக முடியாது, பால் வாங்கவும் போக முடியாது. எப்படி நடக்கும், வண்டி எல்லாம் மேல தண்ணி இம்மாறது நிக்குது. இன்னைக்கு தான் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சி இருக்குது. நைட்டு கேரண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனா நம்ம வெளியில போக முடியல. மழையில எப்படி சமாளிச்சீங்க? வெளியில வர முடியல, ஒண்ணுமே பண்ணல. இருக்கிறத வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு விறகுலாம் வேற அடிச்சு போயிடுச்சு. கேஸும் காலி ஆகி போச்சு. நாங்க இது விறகு இருக்கிற நேரத்தில் கேஸ் வாங்காத விட்டுட்டோம். கேஸ் இல்ல, அப்புறம் பக்கத்து வீட்டுல ஏதோ ஹெல்ப் பண்ணி பக்கத்து வீட்டுல கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும். நல்லா வேற யாரும் வந்து பாத்தாங்களா? இல்ல இல்ல, நேத்து வந்த ஒரு ஐயா வந்து பண்ணு பிஸ்கெட் கொடுத்துட்டு போனாரு. வெளியில போக முடியல, ஒரு முள்ளு சார் போக முடியல. செரு போட்டா வலிக்கு ஊந்துட்டேன் நான் அன்னைக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. உடனே எங்களுக்கு இந்த தண்ணி போற மாதிரி பண்ணா போதும் சார், நாங்க போய் வாங்கிக்குவோம். எல்லாமே வாங்கி நாங்க சாப்பிட்டுக்குவோம். தண்ணி போகணும் நமக்கு. இப்ப லேடிஸ் எல்லாம் எங்க ஜுரம், எங்களுக்கு பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பாருங்க எல்லாமே ஜுரம். விழுப்புரம் போய் மாத்திரம் வாங்கிட்டு வரோம். போயிட்டு ஆம்பெல்லாம் வந்துடுத்து, அரிசி எல்லாம் நடைஞ்சிடுத்து உள்ள மாடியில. அதுக்கு மேல 4 படி வந்துடுத்து. மாடியில தான் இருந்தீங்களா? மெத்தப்படியில போயிட்டோம். மெத்தப்படியில பாம்பு, கட்டுவரியம் பாம்பு, நல்ல பாம்பு, இதெல்லாம் பாம்பு எல்லாம் வந்துடுத்து. அவங்க எல்லாம் வீட்டு உள்ளே தான் இருந்தோம். சின்ன குழந்தைங்கள்லாம் பசங்க இருக்கிறாம்பரு மரிமோவ எல்லாம் ஜுரம் வந்துடுத்து. இந்த மழை தண்ணியை தான் பிடிச்சி பிடிச்சி குடிச்சுன்னு இருக்கிறோம். இந்த வருஷம் தான் தண்ணி அதிகமாக இருக்கு. வெளியில் போக முடியல. இப்போ இவ்வளோ தண்ணியில் எப்படி நாங்கள் போக முடியும்? ஒரு பொருள் வாங்கி சாப்பிடணும் கூட எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? ஃபெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உத்தரவின்படி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி, சிவசங்கர் உள்ளிட்டோர் மாவட்டம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஒரு சில கிராமங்களில் இன்னும் மழைநீர் வடியாமல் அதிகமாக தேங்கி இருக்கிறது. அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு, இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும், தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து விழுப்புரத்திலிருந்து.